வணக்கம் சங்கராபுரம் அருகே மாரியம்மன் கோவில் திருவிழா இருதரப்பினர் இடையே சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி கண்ட கோட்டாட்சியர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தில் உள்ள ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீமாரியம்மன் கோவில் தேர்திருவிழா நடத்துவதில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக இருதரப்பினிடையே மோதல் போக்கு இருந்து வந்த நிலையில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக அக்கிராமத்தில் தேர்திருவிழா நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் மாவட்ட காவல் நிர்வாகத்தின் சார்பிலும் அமைதியான முறையில் அசம்பாவிதங்களின்றி அரசம்பட்டு கிராமத்தில் தேர்திருவிழா நடைபெற வேண்டும் என்பதற்காக கோட்டாட்சியர் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோரின் முன்பு அமைதியான முறையில் தேர்திருவிழா நடத்த பலமுறை சுமூக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது அந்த சுமூக பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாததால் இருதரப்பினர் இடையே தொடர்ந்தந்த கிராமத்தில் மோதல் போக்கு தற்போது வரையிருந்து வந்தது இந்நிலையில் ஒரு தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றம் சென்றனர் வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஊர்திருவிழாவில் எந்தவொரு அரசியல் சாயம் பூசக்கூடாது என்றும் வட்டாட்சியர் மற்றும் கிராமசபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் வார்டு வாரியாக கூட்டுக்குழு அமைத்து இருதரப்பினரையும் அழைத்து மறுபடியும் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கிராமத்தில் அமைதியான முறையில் அசம்பாவிதம் இன்றி தேர்திருவிழா நடத்த வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட காவல் நிர்வாகத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து அந்த கிராமத்தில் இன்று பொங்கலும் நாளை தேர்திருவிழா நடைபெற உள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி கோட்டாட்சியர் லூர்துசாமி திருக்கோவிலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் பார்த்திபன் மற்றும் சங்கராபுரம் வட்டாட்சியர் சசிகலா சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயகமுருகன் ஆகியோர் தலைமையில் சுமூக பேச்சுவார்த்தை இந்த கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கிராமத்தில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜித் சதுர்வேதி மற்றும் மாவட்ட காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையில் மூன்று மாவட்டங்களில் இருந்து வரவைக்கப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் மேலும் கள்ளக்குறிச்சி கோட்டாட்சியர் லூர்த்துசாமி தலைமையில் நடைபெற்ற சுமூக பேச்சுவார்த்தையில் ஒரு தரப்பினருக்கு எட்டு நபர்கள் என இருதரப்பிலும் பதினாறு பேர் கொண்ட புதிய குழு அமைத்து அமைதியான முறையில் தேர்திருவிழா நடத்த கள்ளக்குறிச்சி கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட காவல் நிர்வாகத்தின் முன்னிலையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி இனிவரும் காலங்களில் எந்த பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் ஒரு மாதம் கழித்து நிரந்தரமாக புதிய குழு அமைத்து தேர்திருவிழா நடத்தப்படும் என கள்ளக்குறிச்சி கோட்டாட்சியர் உறுதிப்படுத்தியுள்ளார் அவற்றை ஏற்ற இருதரப்பினரும் கலைந்து சென்று மதியம் மூன்று மணிக்கு மேல் ஊரணி பொங்கல் வைத்து இரவு வான வேடிக்கை மிக பிரமாண்டமாக நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் முதன்மை செய்தியாளர் சா துரைமுருகன்